بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சென்ற ஸிஃபத்து ஸலாத்தின் நபி பாடத்திலே தக்பீர் சொல்லும் பொழுது இரு கைகளை உயர்த்துவது தொடர்பாக நாம் பார்த்தோம். தக்பீர் சொல்வதற்கு சற்று முன்பாக கூட உயர்த்தலாம், தக்பீர் சொல்வதோடு இரு கைகளை உயர்த்தலாம், அல்லது தக்பீர் சொன்ன பிறகு உடனே இரு கைகளை உயர்த்தலாம் என்று சொன்னோம். அதேபோல் இரு கைகளை உயர்த்தக்கூடிய எந்த சுன்னத்தை ஆரம்ப தக்பீர் தக்பீர் தஹ்ரிமாவிலும், ருக்குவுக்கு செல்லும் பொழுது ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு இந்த இடங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பேசினோம். அடுத்த தலைப்பு இரு கைகளை உயர்த்திய பிறகு இரு கைகளை கட்டுவது. எனவேதான் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், வத்உல் யும்னா அலல் யுஸ்ரா வல் அம்ரு பிஹி, வலது கையை இடது கை மீது வைப்பது, இது தொடர்பாக வந்த ஏவல் கட்டளை. وكان صلى الله عليه وسلم يضع يده اليمنى على اليسرى. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே தன்னுடைய வலது கையை இடது கை மீது வைப்பார். وكان يقول நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், ان معشر الانبياء امرنا بتعجيل فطرنا وتاخير سحورنا وان نضع ايماننا على شمائلنا في الصلاه. انبياء பெருமக்களாகிய நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டது இஃப்தாரை, நோன்பு திறப்பதை முற்படுத்துவது, அதாவது நேரம் ஆன உடனே சீக்கிரமாக இஃப்தார் செய்வதையும், அதேபோல் சஹர் சாப்பிடுவதை பிற்படுத்துவது, அதாவது கடைசி நேரம் வரை கடைசி நேரத்திலே சாப்பிடுவதையும், தொழுகையில் இடது கைகள் மீது வலது கைகளை வைக்க வேண்டும் என்று நாம் கட்டளையிடப்பட்டுள்ளோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த விஷயத்தில் யாருக்கும் சந்தேகமும் கிடையாது, கருத்து வேறுபாடும் கிடையாது. இடது கை மீது வலது கை வைக்க வேண்டும், இதுதான் அத்தனை பேரும் சொல்லக்கூடிய விஷயம். யாருக்கும் சந்தேகமும் இல்லை, கருத்து வேறுபாடும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு நபரை கடந்து சென்றார்கள். அவரோ தெரியாமல் வலது கை மீது இடது கையை வைத்து தொழுது கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்தார்கள், அவருடைய கையை எடுத்து அவருடைய இடது கை மீது வலது கையை ரசூல் அவர்கள் வைத்தார்கள். எனவே இதுதான் சுன்னத், இதுதான் நபி வழி. சரி, இடது கை மீது வலது கையை வைக்க வேண்டும் என்று சொல்கிறோமே, இரண்டு கையை எங்கு வைப்பது, அதாவது நெஞ்சு பகுதியில் வைப்பதா, வயிற்று பகுதியில் வைப்பதா, அல்ல தொப்புளுக்கு கீழ் வைப்பதா, இதை குறித்து ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்த தலைப்பிலே. இரண்டு கைகளையும், அதாவது இடது கை மீது வலது கையை, நெஞ்சில் நெஞ்சு மீது வைப்பது, நெஞ்சு மீது வைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இடது கையை தன்னுடைய வலது கையை இடது கையின் மணிக்கட்டு மீது, அதேபோல் முழங்கை முன்கை முழங்கை மீது வைப்பார்கள். இந்த செய்தியை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார். இப்படிதான் வைக்க வேண்டும் என்று சஹாபா பெருமக்களுக்கு சொல்வார்கள். இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், அதேபோல் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது கையை தன்னுடைய இடது கையின் மணிக்கட்டு மீது, அதேபோல் முழங்கை மீது வைப்பார்கள். சரி, இடது கையின் மணிக்கட்டு அல்லது
இடது கையுடைய வலது கையுடைய உள்பகுதி, அதாவது உள்ளங்கையை இடது கையின் மணிக்கட்டுக்கு சற்று முன்புள்ள பகுதி, விரல்கள் மீது என்று சொல்லலாம், வலது கையின் உள்ளங்கையை வலது உள்ளங்கையை இடது கை மீது, ஏறக்குறைய அந்த இடது கையின் விரல்கள் மீது, விரல்கள் பகுதி மணிக்கட்டுக்கு சற்று முன்பு அந்த பகுதியில் வைப்பார்கள். அதேபோல் மணிக்கட்டு மீது வைப்பார்கள், அதேபோல் முழங்கை மீதும் வைப்பார்கள். இப்படி மூன்று வழிமுறைகள் உண்டு. இது தொடர்பான செய்தியை இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள், இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள், இமாம் பைஹக்கி, இமாம் அஹமது பின் ஹம்பல் போன்ற முஹத்திசீன்கள் தன்னுடைய நூல்களிலே அறிவித்திருக்கிறார்கள். இன்னொரு செய்தியிலே, வகான அஹ்யானன் யக்பிது பில் யும்னா அலல் யுஸ்ரா, சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கையை கொண்டு இடது கையை பிடிப்பார்கள். அதாவது வைப்பது ஒரு சுன்னத், அதேபோல் பிடிப்பது அதுவும் ஒரு சுன்னத். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு இடது கை மீது வலது கையை நெஞ்சில் வைப்பார் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், சில ஹதீஸுகளிலே சில செய்திகளிலே وَكَانَ يَضَعُهُمَا عَلَى الصَّدْرِ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு கைகளை நெஞ்சு மீது வைப்பார் என்று வந்திருக்கிறது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செய்திதான், அதாவது நெஞ்சு மீது வைப்பார் என்று வரக்கூடிய செய்திதான் ஆதாரபூர்வமான செய்தி. ஆம், இந்த வார்த்தையை நெஞ்சு மீது என்கிற அந்த வார்த்தையை பல சஹாபா பெருமக்கள் இந்த வார்த்தை வந்திருக்கக்கூடிய செய்தி ஒவ்வொன்றிலும் லேசான பலவீனம் இருக்கிறது, சில செய்திகளில் பலவீனமும் கிடையாது. இப்படி லேசான பலவீனம் உள்ள பலவீனம் இல்லாத அந்த அறிவிப்புகள் எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுது நெஞ்சு மீது கையை வைப்பார், கைகளை வைப்பார் என்கிற அறிவிப்பு தான் ஆதாரபூர்வமான அறிவிப்பு. உதாரணத்திற்கு வாயில் பின் ஹுஜுர் ரழியல்லாஹு அன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கைகளை தொழுகையில் நெஞ்சு மீது வைப்பார். அந்த செய்தியில் லேசான ஒரு பலவீனம் இருக்கிறது. அதேபோல்தான் இரண்டாவது ஒரு செய்தி, அந்த செய்தியை மற்றொரு சஹாபி அறிவிக்கிறார்கள். அந்த செய்தியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை நெஞ்சு மீது வைப்பார் என்று வந்திருக்கிறது. அந்த செய்தியிலும் பார்த்தால் ஒரு லேசான பலவீனம் இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு செய்தி வருகிறது, இன்னொரு சஹாபி அறிவித்தது, மூசா சுலைமான் பின் மூசா அன் தாவூஸ் அவர்கள் அறிவித்ததாக, அந்த செய்தியிலும் லேசான பலவீனம் இருக்கிறது. அதேபோல் அலி ரழியல்லாஹு அன் அவர்களும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் இருவரும் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இந்த வசனத்திலே, ஃபஸல்லி லிரப்பிக உன்னுடைய ரப்புக்காக நீ தொழு, வன்ஹர் என்று சொன்னால் குர்பானி கொடு, ஆனால் இந்த வன்ஹர் என்கிற இடத்திலே அலி ரழியல்லாஹு அன் அவர்களும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரப்புக்காக நீ தொழும் பொழுது நெஞ்சு மீது கையை வை என்று தஃப்சீர் சொல்லியிருக்கிறார்கள். இதில் அலி ரழியல்லாஹு அன் அவர்கள் சொன்ன செய்தியில் அந்த தஃப்சீரிலே லேசான பலவீனம் இருந்தாலும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா செய்த தஃப்சீர் அது ஆதாரபூர்வமான ஒரு தஃப்சீராக இருக்கிறது. அதேபோல் அலி ரழியல்லாஹு அன் அவர்களுடைய செயல் தொழுகையில் அலி ரழியல்லாஹு அன் அவர்கள் தன்னுடைய வலது கையை இடது கை மீது வைத்து ஃபௌக்கஸ் சுர்ரா தொப்புளுக்கு மேல் வைப்பார்கள் என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது, அது ஆதாரபூர்வமான செய்தி. இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது லேசான பலவீனம் உள்ள நெஞ்சு மீது ரசூல் அவர்கள் இரு கைகளை வைப்பார் என்று அறிவிக்கப்பட்ட, ஒன்றுக்கு மேற்பட்ட சஹாபா பெருமக்களால் அறிவிக்கப்பட்ட அந்த எல்லா செய்திகளை தொகுத்து இன்னொரு பக்கம் ஒன் ஹர்
என்கிற அந்த வார்த்தைக்கு, ஃபசல்லி ரப்பி கவன் ஹர் என்கிற அந்த வார்த்தைக்கு நெஞ்சு மீது கையை வைக்க வேண்டும் என்கிற இப்னு அப்பாஸ் அலி ரதியல்லாஹுமா அவர்கள் சொன்ன தஃப்சீரையும் சேர்த்து கொண்டு, அலி ரதியல்லாஹுமா அவர்கள் தொழுகையில் தொப்புளுக்கு மேல் இரு கைகளை வைப்பார் என்று இமாம் பைஹக்கி அறிவிக்கக்கூடிய அந்த ஆதாரபூர்வமான செய்தியும் சேர்த்து கொண்டு, இறுதியாக மிக முக்கியமாக சொல்லப்போனால், ஆதாரபூர்வமான செய்தியில் இமாம் புகாரி அறிவித்திருக்கிறார், இமாம் அஹமத் பின் ஹம்பல் அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்ன ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது கையை, உள்ளங்கையை இடது கை மீது மணிக்கட்டுக்கு சற்று முன்பு அங்கு வைப்பார்கள், மணிக்கட்டு மீது வைப்பார்கள், அதேபோல முழங்கை மீது வைப்பார்கள் என்று வந்திருக்கிறது. அந்த செய்தியை, முழங்கை மீது குறிப்பாக அந்த இடத்தில் கையை நீங்கள் பிராக்டிக்கலாக நடைமுறையில் வைத்து பாருங்கள். இடது கையின் முழங்கை மீது வலது உள்ளங்கையை வைத்து பாருங்கள். எங்கு வைக்க முடியும் கைகளை? நெஞ்சு பகுதியில் தான் வைக்க முடியும், தொப்புளுக்கு கீழெல்லாம் வைக்க முடியாது. ஆதாரபூர்வமான செய்தி, இந்த செய்தியில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இமாம் அஹமத் பின் ஹம்பல், இமாம் புகாரி அறிவித்த இந்த செய்தியில் ரசூல் அவர்கள் தன்னுடைய வலது உள்ளங்கையை இடது கை, இடது முழங்கை மீது வைப்பார்கள் என்று வருகிறது. அந்த செய்தியில் சந்தேகமே கிடையாது. இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தால் உங்களால் ஒருபோதும் கைகளை தொப்புளுக்கு கீழ் வைக்க முடியாது, தொப்புளுக்கு மேலும் வைக்க முடியாது சொல்ல போனால், அதாவது எக்ஸாக்டாக தொப்புளுக்கு மேல். ஆம், நெஞ்சு பகுதியிலே அல்லது சற்று நெஞ்சு பகுதிக்கு கீழே, சற்று கீழே வயிற்று மீதுதான் வைக்க முடியும். வலது உள்ளங்கையை இடது முழங்கை மீது நீங்கள் வைக்கும் பொழுது, இப்படியெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது எல்லா அறிவிப்புகளையும், நெஞ்சு மீது வைப்பது இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய சுன்னத் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தொப்புளுக்கு கீழ் வைப்பது என்கிற ஒரு செய்தி வருகிறது, அது பலவீனமான செய்தி, அது பலவீனமான செய்தி என்று ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். முஹத்திசீன்கள், ஹதீஸ் துறை சார்ந்த வல்லுநர்கள் பார்வையிலே தொப்புளுக்கு கீழ் வைப்பது என்கிற அந்த செய்தியானது, ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், ஹதீஸுன் தஈஃபுன் இத்திஃபாகன், முஹத்திசீன்களுடைய பார்வையில் அது ஏகோபித்த கருத்தாக, ஏகோபித்த கருத்தாக அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். ஃபலா யஜூஸுல் இஹ்திஜாஜு பிஹி, அப்படிப்பட்ட ஹதீஸுகளை கொண்டு ஆதாரம் எடுப்பது சரியில்லை. லாசியமா வகத் ஸபத அன் ராவிஹி அனி அலியன் மின் ஃபிஅலிஹி கிலாஃபுஹு, குறிப்பாக ஷேக் அல்பானி ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார், தொப்புளுக்கு கீழ் கையை கட்ட வேண்டும் என்று அலி ரதியல்லாஹு அன்வர்கள் அறிவித்ததாக தான் அந்த செய்தி வருகிறது. ஆனால் அந்த செய்தி பலவீனமானது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? அந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர் அலி ரதியல்லாஹு அன் அவர்கள் தன்னுடைய தொழுகையில் தொப்புளுக்கு மேல் இரு கைகளை வைப்பார் என்று ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்திருக்கிறது. எனவே அந்த அறிவிப்பாளருடைய செய்தியும் செயலும் முரண்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய செயலை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த அறிவிப்பானது, அவர்கள் சொன்ன அறிவித்த அந்த அறிவிப்பானது பலவீனமான செய்தியாக இருக்கும் பொழுது, ஆதாரபூர்வமான செய்தியாக இருந்தால் சொல்லலாம், அமல்படுத்தும் பொழுது ஏதோ முரண்பாடு நடந்திருக்கலாம், ஆனால் அறிவித்ததை எடுக்க வேண்டும் என்று. ஆனால் இங்கு அவருடைய அறிவிப்பு பலவீனமான அறிவிப்பு, ஆனால் அவர்கள் உடைய செயலோ இமாம் பைஹகி ஆதாரபூர்வமான வழியில் அறிவித்திருக்கிறார். எனவே தொப்புளுக்கு கீழ் கட்டுவது என்கிற செய்தி அது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. எனவே நாம் அதை அமல்படுத்தக்கூடாது. மாறாக இரு கைகளை வயிற்றின் மீது அல்லது நெஞ்சின் மீது வைப்பது, இந்த விஷயத்துக்கு தான் ஆதாரங்கள் உண்டு. எனவே இந்த சுன்னாவை நாம் அமல்படுத்த வேண்டும். அடுத்த தலைப்பானது அந்நஹ்யு அனில் இக்திசார், தொழுகையில் ஒருவர் தன்னுடைய கைகளை இடுப்பில் வைக்கக்கூடாது, பக்கவாட்டில் வைக்கக்கூடாது, இடுப்பு பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடுத்தார்கள் என்று ஹதீஸ் உண்டு. சஹி புகாரியிலும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி வருகிறது, தொழுகையில் ஒருவர் தன்னுடைய கைகளை இடுப்பு பகுதியிலே, பக்காவாட்டிலே, இடுப்பு பகுதியிலே வைப்பதை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெறுத்தார்கள். மேலும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், இது யூதர்களுடைய பழக்கம், யூதர்கள் தான் இப்படி வைப்பார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதாக. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுத்திருக்கிறார்கள்,
இப்படி கைகளை வைக்கக்கூடாது. இது எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று சொன்னால், சில சமயம் நாம் காத்திருக்கும் பொழுது, நின்று காத்திருக்கிறோம் என்று சொன்னால், இரண்டு கைகளையும் என்ன செய்வோம், இரண்டு உள்ளங்கைகளையும் இடுப்பில் வைத்துக் கொள்வோம். அல்லது எக்ஸசைஸ் செய்யும் பொழுது சில பேர் என்ன செய்வார்கள், இடுப்பில் இரு கைகளை வைத்து அப்படியே குனிவார்கள், அந்த பொசிஷன். அதுபோன்று நிற்கக்கூட யாரும் இப்படி நிற்க மாட்டார்கள். ஆனால் ஒரு தடை வந்திருக்கிறது, யாராவது அப்படி நின்றால் அது தவறு, சொல்லப்போனால் அது ஹராம். ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் மற்றும் பல மற்றும் சில அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால், அவ்வாறு யாராவது தொழுகையிலே இரு கைகளை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டால் தொழுகையே வீணாகிவிடும் என்று சொல்கிறார்கள். தொழுகையே வீணாகிவிடும். மற்ற பல அறிஞர்கள், இமாம் ஷாஃபி மற்ற பல அறிஞர்கள், அவ்வாறு வைப்பது மக்ரூ, வெறுக்கத்தக்க காரியம். ஆனால் இப்படி இரு கைகளை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டால், இடுப்பை பிடிப்பது போல் வைத்து கொண்டால் தொழுகை பாத்திலாகாது என்பது மற்ற பல அறிஞர்களுடைய கருத்து. எனவே இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே தொழுகை நேரத்தில் எங்கு பார்ப்பது, தொழுகையில் உள்ளட்சம் என்பதை குறித்து நாம் பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நபி வழி தொழுகையை முறையாக கற்றுக்கொண்டு அதன்படி தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன்.